இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. நம்பகமான பார்வை. இலங்கை மின்சார சபையினால் பிரதான ஆறு தரப்பினருக்கு 281 பில்லியன் ரூபாவை செலுத்த வேண்டியுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கை கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனத்திற்கு 112 பில்லியன் ரூபாவையும் தனியார் மின் உற்பத்தி நிலையத்திற்கு 80 பில்லியன் ரூபாவையும் செலுத்த வேண்டும் என அவர் தமது டுவிட்டர் கணக்கில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மேலதிகமாக எரிசக்தி விநியோகஸ்தர்களுக்கு 40 பில்லியன் ரூபாவும் வீடுகளில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய மின்சக்தி கட்டமைப்பு திட்டத்துடன் தொடர்புடையவர்களுக்கு 4 பில்லியன் ரூபாவும் பிப்ரவரி மாத நிலக்கரி கொள்வனவிற்கு 35 பில்லியன் ரூபாவும் இலங்கை மின்சார சபையினால் செலுத்தப்பட வேண்டும். இது தவிர 10 பில்லியன் ரூபாவை மாதாந்த வங்கி வட்டியாகவும் இலங்கை மின்சார சபை செலுத்த வேண்டும். பொருளாதார நெருக்கடி, நிதி மேலாண்மை மற்றும் ஏனைய அடிப்படை பிரச்சினைகளால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் கடந்த மாதங்களில் இலங்கை கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் விலை சூத்திரம் காரணமாக இலங்கை மத்திய வங்கி மற்றும் திரைசேரியை சாந்திராது முறையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடிந்தது. இவ்வாறான சூழலில் மின் துண்டிப்பின்றி நிவாரணம் வழங்கும் பட்சத்தில் பாரிய நெருக்கடியை மீண்டும் எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் என வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்கவிற்கு எதிராக குற்றப்பத்திரம் தயார் செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். அதேநேரம் உயர்தர மாணவர்களின் நன்மை கருதி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முன்வைத்துள்ள பரிந்துரைகளை செயற்படுத்தாத தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அரசு வைத்தியசாலைகளில் சுமார் 140 வகையான அத்தியாவசிய மருந்துகள் கையிருப்பில் இல்லை என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்திய கலாநிதி ஜமீல் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். வலி நிவாரணிகள், பிரசவத்திற்கு பின் அதிக இரத்த இழப்பை தடுக்க பயன்படுத்தப்படும் மருந்துகள், இரத்த கசிவுக்கான மருந்துகள், இன்சுலின் மற்றும் மயக்க மருந்துகள் என்பனவற்றுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பொதுவாக காய்ச்சலுக்காக பரிந்துரைக்கப்படும் மருந்துகள் கூட அரசாங்க வைத்தியசாலைகளில் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. சுவாச கஷ்டங்களுக்கு பரிந்துரைக்கப்படும் அடிப்படை மருந்துகள், எளிமையான நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் மற்றும் வலி நிவாரணிகள் ஆகியவையும் பற்றாக்குறையாக உள்ள மருந்துகளில் அடங்கும் என்று வைத்திய கலாநிதி ஜமீல் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். புற்றுநோயாளிகளுக்கான மருந்துகளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை தனியார் மருந்தக நடத்துனர்களும் மருந்துகள் பற்றாக்குறையாக இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றனர். அத்தியாவசிய மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என அகில இலங்கை மருந்து விநியோகஸ்தர்கள் சங்கமும் குற்றம் சுமத்தியுள்ளது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தையை இறுதி செய்யும் வகையில் சீன அரசாங்க தலைவர்களுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேரடி தொடர்பில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு மற்றும் நிதியளிப்பு திட்டத்திற்கான ஆதரவை இந்தியா ஏற்கனவே தெரிவித்துவிட்டது. இதன்படி 10 வருடங்களுக்கு கடன் தடை காலத்தையும் 15 வருட மறுசீரமைப்பையும் வழங்க இந்தியா உடன்பட்டுள்ளது. கடந்த வாரம் ஜப்பான் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு பாரிஸ் கிளப் மூலம் ஆதரவை தெரிவித்தது. எனினும் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி இலங்கையின் சர்வதேச நாணய நிதிய திட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாகவும் இதன் அடிப்படையில் 2 வருட கடன் தடையை வழங்க முடியும் என்றும் இலங்கையின் நிதியமைச்சருக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளது. எனினும் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை தொடர்பான திட்டத்தை தொடர சீன முன்மொழிவு போதுமானதாக இல்லை என்று சர்வதேச நாணய நிதியம் இலங்கை அரசாங்கத்திற்கு தெரிவித்துள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தரப்புகள் தெரிவித்துள்ளன. அனைத்து கடன் வழங்குநர்களுக்கும் ஒரே மாதிரியான திட்டம் இருக்க வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது. இந்த நிலையிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சீனாவின் கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் தலையிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு ஆதரவை நீட்டிக்கும் அறிக்கையை பாரிஸ் கிளப் இந்த வாரம் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாரிஸ் கிளப் இலங்கை
இலங்கைக்கு 10 வருட கடன் தடை காலத்தையும் 15 வருட கடன் மறுசீரமைப்பையும் முன்மொழிந்துள்ளது. இது நாட்டின் நிதி சிக்கல்களை ஒழுங்கமைக்க போதுமான நேரத்தை வழங்கும். ஆதாரத்தின்படி சவுதி அரேபியா மற்றும் குவைத் போன்ற பாரிஸ் கிளப்பிற்கு வெளியே உள்ள பல நாடுகளும் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு ஆதரவு அளிக்க ஒப்புக்கொண்டுள்ளன. இவ்வாறானதொரு பின்னணியில்தான் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க அடுத்த 6 மாதங்களில் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகள் நிறைவு செய்யப்படும் என நம்புவதாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருந்தார். கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாவிற்கு நன்கொடையாளர்கள் ஆதரவு அளிக்குமாறு இலங்கை அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக IANS செய்தி சேவை தெரிவித்துள்ளது. 1974 கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டதன் பின்னர் இந்தியாவிலிருந்து வரும் மக்கள் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழாவில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுகின்றார்கள். இந்த நிலையில் எதிர்வரும் மார்ச் 3 மற்றும் 4 ஆகிய திகதிகளில் நடைபெறும் தேவாலய திருவிழாக்களில் மொத்தம் 8,000 பேர் மாத்திரம் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் 3,500 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். முந்தைய ஆண்டுகளில் அங்கு வரும் அடியார்களுக்கு உணவு மற்றும் பிற குளிர்பானங்கள் வழங்கப்பட்ட நிலையில் பொருளாதார ஸ்திரமின்மை மற்றும் நிதி நெருக்கடி காரணமாக இந்த ஆண்டு உணவு வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் புனித அந்தோனியார் தேவாலயத்தில் பிரார்த்தனைக்காக வரும் பக்தர்கள் மற்றும் யாத்ரீகர்களுக்கு மார்ச் 4 திகதியன்று காலை உணவு வழங்கப்படும். மார்ச் 3 திகதி கொடியேற்றத்திற்கு பிறகு திருவிழா ஆரம்பமாகும். திருவிழாவின் நிறைவாக மார்ச் 4 திகதி இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய 2 நாடுகளிலிருந்து பங்கேற்கும் அருட்தந்தையர்களின் நற்கருணை நடைபெறும். இந்த நிலையில் ஆர்வமுள்ளவர்கள் ஆலயத்திற்கு வருவோருக்காக தமது நன்கொடைகளை வழங்க முடியும் என கோரப்பட்டுள்ளது. இலங்கையில் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்காக 50 பிராந்திய நிலையங்களை நிறுவவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டை பெறுவதற்கு அதிக எண்ணிக்கையிலான மக்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளதை கருத்தில் கொண்டே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். தற்போது தலைநகர் கொழும்பில் அமைந்துள்ள பிரதான கடவுச்சீட்டு அலுவலகத்துடன் வவுனியா, குருநாகல், மாத்தறை மற்றும் கண்டி ஆகிய 4 பிராந்திய அலுவலக கடவுச்சீட்டுகள் விநியோகித்து வரப்படுகின்றன. இதேவேளை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் இலத்திரனியல் சிப் கொண்ட இ பாஸ்போர்ட்டை விரைவில் அறிமுகப்படுத்தும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சமஷ்டி ஆட்சி முறையின் ஊடாக நாடு பிளவுபடாது என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் அரசியல் துறை பேராசிரியர் ஆனா சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சூரியனின் செய்தி முகாமையாளர் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரனின் நெறியாழ்கையில் ஒலிபரப்பான விழுதுகள் நிகழ்ச்சியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த 13வது சட்டம் என்பது சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு திட்டத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இங்கே வந்து இந்த சமஷ்டி என்று சொன்னவுடனே தென்னிலங்கையில உள்ள சில அரசியல்வாதிகள் ஒரு பேயை கண்டது போல பாக்குறாங்க. உண்மையில சொல்ல போனால் அந்த சமஷ்டி என்பது வந்து ஒரு ஆட்சி முறைமையில ஒரு முறைமை. அதற்கு காரணமா நாடு பிரிவு போறதில்லை. உண்மையில சொல்ல போனால் 1920 எஸ்டபிள்யூஆர்டி பண்டார நாயக்கம் யாழ்ப்பாணத்துக்கு சென்று இளைஞர் காங்கிரஸ் கூட்டங்களில் பேசிக்க இலங்கைக்கு பொருத்தமான ஆட்சி முறை சமஷ்டி ஆட்சி முறைமை என்று சொல்லியிருந்தேன். சமஷ்டி ஆட்சி முறைமை வந்து ஒரு நாட்டை பிரிக்க மாட்டார். இலங்கையை விட சின்ன சின்ன நாடுகள் கூட அந்த பெல்ஜியம் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் கூட அந்த சமஷ்டி முறைமை இருக்கிறது. ஆனபடியால இது ஒரு சமஷ்டிக்கான ஆரம்ப புள்ளியாக இல்ல, சமஷ்டிக்கான இறுதி புள்ளியா இருந்தா கூட அதை பற்றி தென்னிலங்கையில் இருக்கிறவங்க அச்சப்பட தேவையில்லை. ஆனால் உண்மையில சமஷ்டிக்கும் 13வது திருத்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சமஷ்டி முறைமை என்று வரைக்க நாங்கள் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அதனுடைய உறுப்பு 2 சொல்லப்பட்டிருக்கு. இலங்கை வந்து ஒரு ஒட்டியாட்சி நாடு, ஒட்டியாட்சி அமைப்பை கூட இந்த விதத்திலையும் பாதிக்காது. ஏனென்று சொன்னால் உண்மையில ஒரு சமஷ்டி முறைமை என்று வரைக்கும் அங்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை மீளப்பெற முடியாது என்பது ஒரு முக்கியமான அம்சம். ஆனால் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே தனது வாயால சொல்லியிருக்கிறார், தேவையில்லை என்று சொன்னால் இன்னொரு 22வது திருத்தத்தை கொண்டு வந்து இந்த 13வது திருத்தத்தை இல்லாமல் செய்துவிட மாட்டோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த 13வது திருத்தமும் இந்த மாகாண சபை முறைமையும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதாக இருக்கிறது.
விழுதுகள் நிகழ்ச்சியின் காணொளி வடிவத்தை சூரியனின் யூடியூப் தளத்தில் பார்வையிடலாம். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.